நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைவோர் விகிதம் 62.93% அதிகரித்துள்ளது. இத்தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் இதுவரை 534,621 பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. தற்பொழுது 292,258 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 849,553 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஒரே நாளில் 22,674 பேருக்கு புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பல்வேறு மாநிலங்களிலும் 551 பேர் உயிரிழந்துள்ளனர். அதேவேளையில் இந்நோய் தொற்றிலிருந்து 534,620 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 292,258 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் 246,600 பேர் பாதிக்கப்பட்டு 10,116 பேர் உயிரிழந்துள்ளனர். 136,985 பேர் குணமடைந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 110,921 பேர் பாதிக்கப்பட்டு 3,334 பேர் உயிரிழந்துள்ளனர். 87,692 பேர் குணமடைந்துள்ளனர். குஜராத்தில் 40,941 பேர் பாதிக்கப்பட்டு 2,032 பேர் உயிரிழந்துள்ளனர். 28,649 பேர் குணமடைந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் 35,092 பேர் பாதிக்கப்பட்டு 913 பேர் உயிரிழந்துள்ளனர். 22,689 பேர் குணமடைந்துள்ளனர். கர்நாடகாவில் 36,216 பேர் பாதிக்கப்பட்டு 613 பேர் உயிரிழந்துள்ளனர். 14,716 பேர் குணமடைந்துள்ளனர். தெலுங்கானாவில் 33,402 பேர் பாதிக்கப்பட்டு 348 பேர் உயிரிழந்தனர். 20,919 பேர் குணமடைந்துள்ளனர். ஆந்திராவில் 27,235 பேர் பாதிக்கப்பட்டு 309 பேர் உயிரிழந்தனர். 14,393 பேர் குணமடைந்துள்ளனர். கேரளாவில் 7,438 பேர் பாதிக்கப்பட்டு 29 பேர் உயிரிழந்தனர். 3,963 பேர் குணமடைந்துள்ளனர். இதனிடையே கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதையடுத்து பெங்களூரு நகரில் வருகிற செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி முதல் ஒரு வார காலத்திற்கு ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் ஸ்ரீராமலு தெரிவித்துள்ளார். அடுத்த ஒரு மாதத்தில் கர்நாடகாவில் இத்தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் கொரோனா பரவலை தடுக்க வார இறுதி நாளில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. மேலும் கொரோனா மாதிரிகள் பரிசோதனை எண்ணிக்கையை 50,000 அதிகரிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நேற்று புதிதாக 4,244 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தலைநகர் சென்னையில் மட்டும் 1,168 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மாநிலத்தின் ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை 138,470 அதிகரித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 68 பேர் உயிரிழந்துள்ளனர். 3,617 பேர் பூரண குணமடைந்து நேற்று வீடு திரும்பினர். இவர்களையும் சேர்த்து தமிழகத்தில் இதுவரை 89,542 பேர் குணமடைந்துள்ளதாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.